தேர்ஸ்டே ஈவினிங் டீம் மீட்டிங்காக ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் போகிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஆல்மோஸ்ட் 6.5 hours ட்ராவல் இருக்கும். நைட் ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லி அம்மா டின்னருக்கு சிம்பிளாக வெஜிடபிள் புலாவ் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எங்கேயாவது 1 day ட்ரிப் மாதிரி போக பிளான் இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 2 days ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். வீக்கெண்ட் ஒட்டி போகிறதுனால எல்லாருக்குமே லீவ் இருந்துச்சு. ஸோ அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே கூட வந்திருந்தாங்க. ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதும் ட்ரெயின் வரதுக்கு 30 minutes கிட்ட டைம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். 7 hours ட்ராவல்க்கு அப்புறமா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக காந்திபுரம் போயிட்டோம். காந்திபுரம்ல ரூம் புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டேன். சிம்பிளாக பிளாக் ஷர்ட் அண்ட் ஜீன் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் போகிறதுனால ப்ராப்பராக எனக்கு லொக்கேஷன் தெரியல. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் போனதும் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட் போய் நல்லா ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு.